அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ மீன் எடுத்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட எலுமிச்சை சைஸில் புளி எடுத்து நினைய வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, நாலு பச்சை மிளகா, மூணு வெங்காயம், மூணு தக்காளி, பத்து பூண்டு பல், ஒரு மாங்காய், ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டியை வச்சதும், சட்டி காஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு தேங்காய், தேங்காயையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இதை அரைச்சி நம்ம மைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சதும், சட்டி காஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ இது கூட நம்ம வந்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிருங்க. இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நாலு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பிரட்டி விட்ருங்க. இதில் தக்காளி பழத்தை போட்டுருங்க. இது வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் சால்ட்டை போட்டிருக்கேன். இது வதங்கட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அதை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். ரொம்பையும் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப தண்ணியானாலும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு முருங்கைக்காயை போட்டிருக்கேன். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை எடுத்து போட்டுடலாம். மீன் உடையாமல் முங்குற மாதிரி கிண்டி விட்டுருங்க. மாங்காவையும் போட்டுடலாம். மாங்காய் குழம்புக்கு, மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. உப்பு பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளில் வச்சு மூடி வச்சிடலாம். திறந்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் மசாலா எல்லாமே வெந்துருச்சு, மீன் எல்லாமே வெந்துருச்சு, முருங்கைக்காயும் வெந்துருச்சு. மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.